हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू आवर स्वे किचन। नाम इनके वीडियो ले रोम्बवे इंटरेस्टिंग आने उरे डीआईएमए ब्लॉग पाक पोरो। इंदर ब्लॉग ले सब्सक्राइबर याने को मुख्यमाय हस्बैंड को इन्ना गिफ्ट सिंपल नागा हसन उरे चेटे अभी ने रोम्बवे जालियों इंटरेस्टिंग आ उरका पोदे सिस्टी पर नाम पाते एंजॉय पनेंगे। இந்த vlog வந்து மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது। என்னுடைய மார்னிங் ரிஃப்ரெஷ்மென்ட் வீடு நல்ல வெளிச்சமா இருக்கணும், அப்படி வீடு வெளிச்சமா இருந்துச்சுனா அதுல இருந்து எனக்கு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும்। सो इप्पा हसन बेबी एना पनीटर करे अपन पातेंगे ना आवरों तानी कुछ टेडी को अंदर कुछ टर करे दिलीर ने इंदर टेडी मेला हसन बेबी के अपड़ी एना पास आंदर चिन तेरी ले रोम्ब वे क्यूट आवले आंदर टन दारे पाकर पर रोम्ब आहार नंदर चे। सो फर्स्ट टाइम पातेंगे ना आवर कुला द वंदे शेयर पनीटर दारे पाकर तके ने रोम्ब वे हैप्पी आर नंदर। No baby, please no। நீ பால் பாட்டல குடுத்தா நான் எதுவும் சொல்லல, அடிச்சிடுவேன் இல்லாலே அவனே। No baby, no baby, no 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 means no, please no, don't do this much, okay, bad habit। இங்க பாருங்க அவனே என்ன பண்ணிருக்கான் அப்படினா தண்ணி புடிச்சிட்டு வந்தான் வாட்டர் ஃபில்டர் தண்ணிதான் தண்ணி புடிச்சிட்டு வந்தான் வாட்டர் ஃபில்டர்ல இருந்து। சரி ஓகே, அவன் குடிக்கிறதுக்கு பிடிக்கிறான் அப்படிን பார்த்தா இல்ல தேடிக்கு புடிச்சிட்டு வந்திருக்கார்। இ தேடி மேல உங்களுக்கு இனி ப்ளூ பாஸ் வந்து கிடக்கு। நோ பேபி நோ 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 இப்டான் இந்த தேடிக்கு வந்த வால்வு பாத்தீங்கனா இருக்கு என்ன தாகம்னு சொன்னீங்கல ஹசன்ட்ட ஒரே தண்ணி குடுத்த மேனியா இருக்காரு। ஃபர்ஸ்ட் அவரோட வாட்டர் பாட்டில குடுத்தார், ஓயோ ட்ரிங்க் 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 हाय फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். என்னடா இவ்ளோ இருக்கே அப்படினு பாக்குறீங்களா? இவ்ளோவும் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனுப்பி இருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே। ஆர்வத்துல எல்லாத்தையும் நான் பிரிச்சிட்டேன், நான் எப்பவுமே ஷூட் பண்ணிட்டே பிரிப்பேன், சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்வத்துல எல்லாத்தையும் பிரிச்சிட்டேன். சோ இந்த gift பாத்தீங்கன்னா இது gift-னு சொல்லலாம், ப்ராடக்ட் ரிவ்யூ-னு சொல்லலாம், பட் gift நீ ஏன் சொல்ற அப்படினு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சேர்த்து அனுப்பியிருக்காங்க, அண்ணாக்கு வந்து இது நான் என்னோட சார்பாக ஒரு தங்கச்சியோட சார்பாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து அனுப்பியிருக்காங்க। அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு। இதுவரையும் வந்து எனக்கு வர்றது வேறு, பட் ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்டேந்து ஒரு தங்கச்சியா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, எனக்கு மட்டும் இல்லைங்க என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஹாப்பி। ஸோ அவங்க என்னென்னலாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்வத்தில் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் தலைச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன். இதுவும் நான் சொல்லி ஆகணும், எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் இது நம்ம கையில் கிடச்சிருக்கு, ரொம்ப ஸ்பெஷல் தான். இதை அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 6-7 மாதம் மாதிரி இருக்கும், ஒரு ஆள் மூலமா வந்தது இது। அவங்க வந்து டிக்கெட் போட்டு இங்கே வரலாம் துபாய் வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ கரெக்டாக வந்து லாக்டவுன் கொரோனா இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால வரவே முடியல। ஸோ ஒரு 6-7 மாதம் மாதிரி அவங்க அங்கேயும் தங்கிட்டாங்க, ஏன்னா வர முடியாத சுச்சுவேஷன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க। ஸோ அவங்கள்ட்டையும் சேர்த்து இந்த பொருளும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு। ஸோ இப்போ தான் வந்து அவங்க வந்திருக்காங்க, வந்ததுக்கப்புறம் இது நம்ம கையில் வந்து வந்திருக்கு, ரொம்ப ஸ்பெஷல் தானே அப்போது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ல அப்படி என்னடா இல்லை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பட் எல்லா பொருளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் நமக்கு வந்த பார்சல். இது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா அர்பன் உமன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அனுப்பின ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான அழகான பிங்க் கலர் பேக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல கலரு. ஸோ பிங்க் கலர் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க, சின்னதாக. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து குழந்தைங்களாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ரொம்ப அழகாக இருந்துச்சு இது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லாங் டாப் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நேரில் பார்க்குறதுக்கு. இது இந்த ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிளாக்கு ரெட் கலர் ஃப்ளவர் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்டராக கொடுத்துருந்தாங்க, ரெட் கலர் ஃபுல்லாக. பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த பிளாக் கலருக்கும் ரெட் கலருக்கும். இந்த லாங் டாப்பில் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நெக் டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து என்ன சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு காட்டன் சாரீங்க. ரொம்ப பர்ஃபெக்டான காட்டன் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ப்யூராக இருந்துச்சு காட்டனு. தொடும்போதே அந்த சாஃப்ட்னஸ் தெரிஞ்சது நல்லா. கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு லைட் க்ரீன் பாசி பச்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பச்சையில் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் வந்து பார்டர். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கிறது வந்து முந்தி, ஃபுல்லாகவே முந்தி தான். இந்த முந்தியில் பார்த்திங்கன்னா பட்டு புடவைங்களுக்கெல்லாம் வந்து இந்த முடிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த கலரை பொறுத்தவரையும் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து டபுள் ஷேடோ அடிச்சது. பார்க்கணே ரொம்ப பிடிச்சி போயிடும் யாருக்காக இருந்தாலும். நல்லா பர்ஃபெக்டான ஒரு காட்டன். இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் வந்து வியர் பண்ணிக்கலாம். அந்தளவு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த ப்ராடக்டோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட்லேயும் ஓடும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. நான் இப்போ கையில் காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆரம். இது வந்து இப்போ வந்து நல்ல ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. யாரை பார்த்தாலும் வந்து தான் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து அதோட செட்டு தான். இது வந்து நெக்லஸ்ஸு. நல்லா இருக்குல்ல டிசைன் பார்க்குறதுக்கே, அப்படியே வந்து கோல்டு மாதிரி இருந்தது. ஸோ அதோட ஸ்ரெட்டு பார்த்திங்கன்னா இது தான். நீட்டாக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் லுக்கும் தரும். இதோட ரேட்டு வந்து 800. டோட்டலாகவே ஷிப்பிங்கோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 1000க்குள்ளே தான் வரும். ஸோ இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோல்டு ஃபிஷ் எல்பாமும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கோல்டு ஃபேஷியல் பாமை நம்ம வந்து சோப்பு எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தது வரையும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து வந்த பொருள்லையே எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்த கிஃப்ட்டு தான். அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டு வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஷர்ட்டு. ப்யூர் காட்டன், கலர் காம்பினேஷன் சான்ஸே இல்லை. அந்தளவு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு நான் கொடுத்தேன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட்லேயும் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் மூலமா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க கிட்டக்க இன்ஸ்டாகிராம் பேஜும் உண்டு, ஷா அர்பன் உமன்ட்டு. இவங்களை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கிறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இன்ஸ்டா மூலியமாகவே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெல்லர்ஸ்க்கான தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்ஸும் வச்சுருக்காங்க. கிட்ஸ் வியர், மென்ஸ் வியர், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் குரூப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ரீசெல்லர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹசன் வந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ அவர் விளையாண்டுட்டு இருக்கப்பயே அந்த டைத்தை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நான் லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய்
லஞ்சு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக என்னுடைய குக்கிங்கை வந்து இப்போல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறது. வீட்டில் வந்து பருப்பு காய்கறின்ட்டு எந்த ஒரு க்ரோசரி திங்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று லூலு போயிருந்தோம், அங்கே வந்து கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் வந்து சிக்கன் கறி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் எந்த பொருள் இருக்குதோ இல்லையோ இந்த பருப்பு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்டாக் இருக்கிற ஒரு ஐட்டம் தான். பட் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து சுத்தமாக பாட்டிலில் வந்து பருப்பே இல்லை, அந்தளவு வந்து தொடச்சி இருந்துச்சு. நல்ல வேலை வந்து நேற்று க்ரோசரி திங்ஸ் வாங்குறப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளே ஒரு சேஞ்சுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு இப்படியே போயிட்டுருக்கேன், ஏதாச்சும் ஒரு சேஞ்சுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அதே பழகிட்டாங்க இல்லையா, அதனால சரி ஓகே உங்கள் விதி யார் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் கேட்டாங்க என் ஹஸ்பண்ட். அதனால சாம்பார் வச்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ என் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க உங்கள் வீட்டில் வந்து வெஜ்ஜே இருக்காதா, எப்போவும் வந்து நான்வெஜ் செஞ்சுட்டே இருப்பீங்களா அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் பிரியர், எப்போவுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து சாப்பிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை ஹசனுக்குமே இப்போ அப்படி தான் பழகியிருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜே இருந்தாலும் நான்வெஜ் ஏதாச்சும் சைடு செஞ்சுருக்கு. நான் இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாம்பாரையே ரெண்டு மடங்காக வந்து டேஸ்ட்டாக மனமாக ஆக்கிடும். எத்தனை பேருக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா மனமாக இருக்கும் சாம்பார். ஸோ யாராச்சும் இந்த முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் காம்பினேஷன் பிடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாம்பாரோட டேஸ்ட்டை டபுள் மடங்காக ஆக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழனி தண்ணி. நம்ம வந்து சாதா தண்ணி ஊற்றுறத விட கழனி தண்ணி ஊற்றி எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் அதில். ஃபைனலி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. தாளிக்கவும் செஞ்சாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியலை போட்டு இறக்கிடலாம். ஸோ இப்போது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 12:20 மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சிக்கன் எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா சிக்கன் சுக்கா மாதிரி செய்ய போகிறேன். இதுதான் வந்து சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த சுக்கா செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 2 tablespoons மாதிரி வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/4 tablespoon அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் உள்ளதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வதங்குற அளவு வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை நாலாக கட் பண்ணியிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 tablespoons அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் இதிலோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண பிறகு தக்காளி சீக்கிரம் மசையிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் உப்பையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிறதுக்கோங்க. இது வந்து நல்லா மசிய வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஓரளவு வதங்கினா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க 1 கிலோ அளவு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண வெங்காயம் தக்காளியோட அளவு எல்லாமே 1 கிலோ சிக்கனுக்கு உள்ளது. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதக்கிறதுக்கோங்க. எந்த அளவு வதக்குறீங்களோ அந்த அளவு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வதங்கி அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் மாறி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுடலாம். ஸோ சிக்கன் வந்து எப்படியா இருந்தாலும் 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு டைம் ஆனதுனால வந்தோடனே வந்து எப்படியா இருந்தாலும் அந்த சூடான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நான் இப்போவே வந்து ரைஸ்லாம் போட்டு ரைஸை கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி ஆற வைக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு டைம் வந்து சேவ் ஆகுது, அதனால் நான் எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணுறது. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சிக்கன்லாம் நல்லா தண்ணிலாம் சுண்டி வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும், பார்க்கவே நல்லா பக்கவாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த எம்மியான சுக்காவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த சுக்காக்கு மேலே கொஞ்சமாக வந்து மல்லி இலை தூவி ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் வந்து 1 கப்பில் மாற்றிடலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன், ஏன்னா சுற்றி சுற்றி வேலை பார்த்துட்டு அப்பாடா முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹசன் பேபிக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் 3-3.5 மணி வரையும் ஆகிடும். ஸோ இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.